ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஏற டாக்ஸில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் ஸ்டோரி. டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு நவம்பர் ஸ்டோரி. ஸோ அந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வெப்சீரிஸில் கேஸ்ட் யாராக நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழா நடிச்சிருக்காங்க, விவேக் பிரசன்னா, அருள் தாஸ், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கிறது ராம் சுப்ரமணியன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் பண்ணது வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நவம்பர் ஸ்டோரி வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்கலாம். தமனாவும் அவங்க அப்பாவும் வந்து சென்னையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமனாவோட அவங்க அப்பா வந்து க்ரைம் நாவல் ஸ்டோரி எழுதுற ஒரு ரைட்டர். அவருக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியாமல் போயிடுது, கொஞ்சம் மனநிலை வந்து பாதிக்கப்படுறாரு. ஸோ அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்காக தமனா வந்து அவங்ககிட்ட இருக்க ஒரு பழைய வீட்டை வந்து விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது அந்த விற்கத்தை ட்ரை பண்ணுறப்போ நிறைய புரோக்கர்ஸ் எல்லார்ட்டுமே கேட்டு விற்கணுன்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நிறைய எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடை விற்கிறதுக்கு இந்த வீடு வந்து உங்கள் அப்பா பேரில் இருக்குது, வந்து இது பண்ணால் மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு வந்து தமிழை வந்து அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸோ வீட்டையும் விற்க முடியல. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து காணாமல் போயிடுறாங்க, தவணா தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொந்த வீட்டில் போய் பார்க்குறப்போ ஒரு ஷாக்கிங், என்னென்னா அவங்க அப்பா பக்கத்தில் ஒரு டெட் பாடி ஒன்று இருக்குது, அப்பா கையிலையும் ரத்தம் இருக்குது. பார்த்து ஷாக்கிங் ஆவாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றது அவங்களுக்கு அப்போ தெரியல. அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க எவிடன்ஸ் எல்லாம் வந்து தமனா வந்து அழிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க டெட் பாடி மேலே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் ஊற்றிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து க்ரைம் த்ரில்லர் ஜேர்னி வந்து ஆரம்பிக்குது. இந்த கொலை வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு தமனா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஸோ இதுக்கப்புறம் சொன்னால் ஸ்டோரி வந்து ஃபுல்லாக ரிவியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 7 பார்ட், ஆல்மோஸ்ட் 4 to 4.5 hours வந்து டியூரேஷன் டைம். உண்மையிலேயே க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் வந்து சூப்பராக இருக்குது. தட்ஸ் இட். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறிட்டே இருக்காங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அண்ட் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவோம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தென் இட்ஸ் பை பை. சி யூ ஃப்ரம் பிரேம்.